Welcome back to Taz Kitchen. இனிக்கு நம்ம green thai curry chicken செய்ய போறோம். அது இந்தியன் ஸ்டைல்ல செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அது தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 300 grams chicken breast. ஒரு தேங்காய் எடுத்து அது பால் எடுத்து வச்சிருக்கேன். இது fish sauce. இது வந்து இந்த green curry க்கு paste, chili paste மாதிரி அவங்களது மசாலா இது தாய்லாந்து. இது வந்து இங்க கராமா வந்து தாய்லாந்து ஸ்டோர் இருக்குது. அங்க இருந்து நான் தர வெச்சங்கோ. இது நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் இது எப்படி சேர்ந்துட்டு இந்த பேஸ்ட் இது வந்து chicken soup ஜாகிரி அதாவது வெல்லம் பாலக்கு இது red chili அதாவது பெரிய chili இது சுண்டக்காய் fresh சுண்டக்காய் எடுத்துக்கற ஒரு பச்சை கத்திரிக்காய் இது வந்து லைம் இலை அதாவது லைம் லீவ் நான் ஆல்ரெடி chicken wash பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்க கட் பண்ணிடலாம் பாருமா நான் இந்த சைஸ்ல கட் பண்ணி இருக்கேன் போய் இது ஃபுல்லா கட் பண்ணியாச்சு ஓ ஸ்டவ் பத்த வெச்சு pan வெச்சிரலாம் panல நான் ஒரு 1/2 கப் பால் போட்டுக்கறேன் அதாவது கோகனட் மில்க் இது ஒரு 5 minutes boil ஆகும் இப்போ பாருங்க இந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்குது இது ஃபுல்லா இந்த oil பாருங்க இந்த சைடு எல்லாம் இந்த oil விடுது இது உங்களுக்கு கேமரால தெரியுது என்ன தெரியல இங்க பாருங்க இந்த ஃபுல்லா oil நான் ஸ்லோவா இது பண்ணேன் இல்லனாக்கா எல்லாம் அடி பிடிச்சிடும் கருகிடும் நல்லா ஸ்லோவா பண்ணுங்க பாருங்க நான் இந்த green மசாலா அதாவது green paste இதுல வந்து தனியா ஜீரா பிட தாய்லாந்து வந்துட்டு இந்த green chili அது ரொம்ப காரமா இருக்கும் அது நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இதல போட போறேன் oil எல்லாம் ஒண்ணுமே போடல இந்த கோகனட்ல கோகனட் மில்க் இல்லீங்களா பாரு அதுலயே கொச்சி வந்த ஆயில்ல தான் இத நான் ஃப்ரை பண்ண போறேன் இது ஒரு 2 minutes நல்லா mix ஆயிட்டு பாருங்க போட்டே இந்த கலர் இந்த green கலர் வந்தாச்சு இப்போ இந்த ஆயில்ல நல்லா இந்த மசாலா எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற chicken இதல ஆட் பண்ணிடலாம் நான் salt ஆட் பண்ணல ஏனா இந்த மசாலா அதாவது இந்த பேஸ்ட்ல salt எல்லாம் இருக்கு ஆல்ரெடி அதெல்லாம் போட்டு mix பண்ணி வச்சிருக்காங்க அன்னாடி நான் salt ஆட் பண்ணல இந்த chicken இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு 2 minutes fry ஆகும் பாருங்க இது நல்லா fry ஆயிடுச்சு இது பாருங்க oil பாருங்க எப்படி மேல வந்திருக்குது நீட் வச்சிருந்தேன் இந்த கோகனட் மில்க் அதாவது 1/2 கோகனட் மில்க் போட்டுட்டு 1/2 வச்சிருந்தேன் இப்போ அதை ஆட் பண்ணிட்டு போறோம் இதோட இந்த chicken soup அதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம் 1/2 கப் சிக்கன் சூப் ஒரு சின்ன பீஸ் ஜாகிரி அதாவது வெல்லம் அந்த புளிப்பு காரம் இந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் சும்மா சூப்பரா இருக்கும் இது ரொம்ப ஈஸி கூட இந்த லைம் லீவ் நான் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன் இது ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இப்படி கையில பிளெண்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம்
ஒரு 10 minutes cook ஆகும். நம்ம இந்த பிரிஞ்சோல் அதாவது பச்சை கத்திரிக்காய் இது கட் பண்ணிடலாம். இது நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் இந்த கத்திரிக்காய் போட்டுடலாம். அதோட இந்த சுண்டைக்காய் கூட நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன், இதுவும் போட்டுடலாம். ஒரு 10-15 சுண்டைக்காய் போடுறாங்க. தாய்லாண்ட்ல வந்துட்டு பேசில் லீவ்ஸ் அதாவது ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் கிரைண்ட் பண்ணி போடுவாங்க. நம்ம வந்து இந்தியன் ஸ்டைல் இருக்கிறதுனால நான் வந்து பாலக் போடுறேங்க. இது வந்து ஜஸ்ட் இப்படி கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 பீஸ் போட்டுட்டு இதை நான் கொஞ்சம் கோகனட் மில்க் வச்சிருந்தேன் அது இதில் ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட் பண்ணியாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் போட்டுடலாம் இந்த பாலக். இந்த பாலக் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரீன் கலர் ஆகும். ஃபிஷ் ஆயில் போட்டுக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஆயில். ஒரு 2 மினிட்ஸ் போயலாம். இந்த ரெட் சில்லி கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்லாம் கட் பண்ணிட்டு போட்டுடலாம், ஆட் பண்ணிடலாம். நான் உப்பும் போடல, ஆயிலும் போடல. எனக்கு ஆல்ரெடி அந்த கோகனட் மில்க்ல ஆயில் வந்தது, அதில் தான் செஞ்சிருந்தோம். நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சிக்கன் கிரீன் மசாலா தாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இது இந்தியன் ஸ்டைலில் செஞ்சுருக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்துட்டு ஸ்டிக்கி ரைஸ், அதாவது இது கூட தாய்லாந்து ரைஸ், ஸ்டிக்கி ரைஸ்னு. அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.